ஹலோ, திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் கார்சன். வேலச்சேரி பிரான்ச்ல பாத்தீங்கன்னா டைப் டூ ஸ்விஃப்ட்டுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லாம்ப்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்கோம். அந்த ஹெட்லாம்ப்ஸ்ல வரக்கூடிய லோ அண்ட் ஐபீம் பாத்தீங்கன்னா மோக்கோன்ற ஒரு பிராண்ட்ல 192 வாட்ஸ் அந்த எல்இடி வந்து அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஸோ ஹை அண்ட் லோ ரெண்டுலயுமே பார்த்தீங்கன்னா 192 வாட்ஸ்க்கான எல்இடி அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து பை எல்இடி அசூமன்ற பிராண்ட்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதுதான் அந்த அசூமன்ற பிராண்டுக்கான ஃபாக் ப்ரொஜெக்டர். டபுள் பேரல் டூம்ல வந்து இந்த டூம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா இந்த வண்டி வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா பை டாப் எண்ட்லயும் பாத்தீங்கன்னா H4ன்ற ஒரு சிங்கிள் பேரல் டூம் தான் இந்த டூம். ஆக்சுவலா இது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட்லாம்ப்ல பாத்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் அப்படின்ற ரெண்டு கன்வர்ஷன்ல இது வரும். லோ பீம் வந்து ப்ரொஜெக்டர் ஆகும், ஹை பீம் மோட்டர் ரெஃப்ளெக்டர் ஆகும். இந்த டூம்ல நம்மளுக்கு கிடைக்குது. ஆஃப்டர் மார்க்கெட்ல வரக்கூடிய டெயில் லாம்ப் அப்கிரேட் பண்ணிருக்கோம். சோ இது வந்து மேட்ரிக்ஸ் டைப்ல இந்த டெயில் லாம்ப் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த ஃபினிஷ் பாத்தீங்கன்னா நார்மல் ரெகுலர் கிளியர் ஃபினிஷ் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்மோக் ஃபினிஷ்ல அப்டேட் பண்ணிருக்கோம். அந்த வண்டிக்கு நம்ம ஃபாக் மட்டும் ஆன் பண்றேன். இது ஒன்லி ஃபாகோட் அவுட்புட் மட்டும். இது வந்து ஹெட்லாம்ப் மட்டும், ஹெட்லாம்ப்ல லோ பீம் அண்ட் தென் ஃபாகோட மட்டும் எரியறதுக்கான அவுட்புட். இது வந்து கம்ப்ளீட்டா ஹை பீம் ஷிஃப்ட் பண்றோம். சோ இது வந்து ஹை பீம் கம்ஸ் வித் ஃபாக் ப்ரொஜெக்டர், ரெண்டோட அவுட்புட்டுமே அட் டைம்ல எரியறது. வண்டியில நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கக்கூடிய கம்ப்ளீட் லைட்டிங்கோட அவுட்புட். சோ இது வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஆம்பர் எல்லோ கம்ஸ் வித் ஒயிட். இது எப்படி இருக்கும்னா வியூ பார்த்தாலே தெரியும், இது ஒரு மாதிரி எல்லோ மிக்சடா இருக்கும். த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிளைமேட் கண்டிஷனுமே வர்த்திட்டா இருக்கும். ஒன்னு ஃபாகி டைம்ல ஓட்டினாலுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும். ரெண்டாவது ரெய்னி டைம்ல இதுக்கான அவுட்புட் கிளியரன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். ட்ரை ரோட்ல சொல்லவே வேண்டாம், நல்லாவே இருக்கும். ஆல்வேதர் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வண்டிக்கும் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க பயோலப்பிங் பண்ணுங்க.